அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னி களஞ்சியத்துக்காக நீண்ட தூர பயணங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் ரயில் பயணங்களையே நாம் பயன்படுத்துகிற நிலையில் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் அதிக அளவு மக்களால் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறையாக ரயில்வே போக்குவரத்து இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 500 கோடி மக்கள் ரயில் பயணங்களை மேற்கொள்கிறாங்கன்னும், அத்துடன் 350 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான சரக்கு ரயில் போக்குவரத்து மூலம் இடமாற்றம் செய்யப்படுதுன்னும், இந்த மாதிரி ரயில் போக்குவரத்தோட முக்கிய அம்சமா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. உலகத்துல 1000 கணக்கான ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் கொண்டுள்ளதா இருக்கு. அப்படி இருக்கையில உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற பெருமையை அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள இந்த ரயில்வே ஸ்டேஷன் உலகத்திலேயே மிகப்பெரியது அப்படிங்கிற ஒரு இடத்தை பெற்றிருக்கு. 1903 ஆண்டிலிருந்து 1913 ஆண்டு வரைக்கும் 48 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் 44 நடை மேடைகளை கொண்டுள்ளதாகவும், அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே நேரத்துல 44 ரயில்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா தினசரி 660 மெட்ரோ ரயில்கள் பயணங்களை மேற்கொள்கிறதாகவும், மேலும் 125,000 பயணிகள் நாள் ஒன்றுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் மூலமா பயணம் மேற்கொள்கிறார்கள். இதுல 2 நிலைகளா பிரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. ஒன்னு அண்டர் கிரவுண்ட் பகுதியாகவும் இன்னொன்னு ரகசிய நடைமேடை தளமாகவும் இருக்கு. இந்த ரகசிய நடைமேடை தளம் வால்டர்ஃப் அஸ்டோரியா ஹோட்டலுக்கு கீழே அமைஞ்சிருக்கிறதாகவும், உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தொடர்ந்து உலகத்தின் மிக நீளமான ரயில்வே ஸ்டேஷன் மேடை இந்தியாவின் கர்நாடக மாநிலம் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடைமேடை சுமார் 1507 மீட்டர் நீளம் கொண்டதாகவும், இந்த நடைமேடையை சமீபத்தில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னா ஹவுரா சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் தான். இதுல 26 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.